இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் ஜூன் 15ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெயிலில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் வெளிப்புறங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமில்லை. அதேபோல தற்போது புதிய அறிவிப்பின்படி உள்ளரங்கிலும் மாஸ்க் அணிவது கட்டாயமில்லை என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வணிக வளாகங்களுக்குள் செல்வதற்கு தவக்கல்னா தற்போது கட்டாயமில்லை என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித மக்கா மற்றும் மதீனாவில் மாஸ்க் அணிவது கட்டாயமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது, திங்கள் முதல் அடுத்த வியாழன் வரை மக்கா, மதீனா மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ரியாத் பகுதிகளில் தூசி நிறைந்த காற்று வீசும் என்பதாக அறிவித்துள்ளது. மக்கா, மதீனா மற்றும் அதன் பிராந்தியங்களின் யான்பு, ராபிக், ஜித்தா, அல்லித் மற்றும் அல் குன்ஃபுடா கடற்கரை பகுதிகளில் உள்ள நெடுஞ்சாலைகள் தூசியை எழுப்பலாம் என்றும், மேலும் ஆசிர், ஜெசான் மற்றும் அல் பஹா ஆகிய பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அவற்றின் தாக்கம் புதன்கிழமை முதல் வார இறுதி வரை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. கேஸ் சிலிண்டர்களின் விலை 17 ரியால் 50 கலாலாவாக இருந்தது, தற்பொழுது 18 ரியால் 85 கலாலாவாக உயர்ந்துள்ளது. வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட் எடுக்க காத்திருக்கும் இலங்கை மக்களுக்கான ஒரு அறிவித்தல். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள சேவை இன்று திங்கட்கிழமை ஜூன் 13ஆம் தேதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் வழமை போன்று சேவைகள் இடம்பெறும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள பதில் கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். ஜூன் 13ஆம் தேதி அரசு அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்ட போதிலும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் ஜூன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அனைத்து அலுவலகங்களும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 20 ரூபா 83 சதம். அதேபோல சவுதி அரேபிய ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 95 ரூபா 60 சதம்.